ஹாய் எவ்ரிவான், நம்மளோட அந்தமான் பிளாக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான பிளேஸ் தான் வந்து செல்லுலார் ஜெயில். செல்லுலார் ஜெயில் அல்லது காலா பாணி. இந்த செல்லுலார் ஜெயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா போர்ட் பிளேர் ஏர்போர்ட்ல இருந்து 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த செல்லுலார் ஜெயில் நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்மளுக்காக தியாகம் பண்ணி சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த வீரர்கள் வாழ்ந்த இந்த இடம். இந்த நினைவிடத்தை கண்டிப்பா நம்ம விசிட் பண்ணி ஆகணும். இதோட பார்வை நேரம் வந்து காலையில 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும். இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 30 ரூபா. 1800களில் நம்மளோட இந்தியர்களையும் நம்மளோட சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்களையும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தவங்களையும் அடக்குமுறை செய்கிறதுக்காக சிறைச்சாலைக்கு யூஸ் பண்ண ஒரு இடம் தான் அந்தமான் தீவு. அவங்க எல்லாரையும் கண்ணை கட்டி ஒரு கப்பலில் ஏற்றி கடல் தாண்டி கூட்டிகிட்டு வந்து இங்கே சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்கள எங்கே கூப்பிட்டு வர்றோம் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிளான் பண்ணி இந்த செல்லுலார் ஜெயிலை வடிவமைச்சு 1896 ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கட்டமைப்பை. இதை வந்து ஒரு ஆக்டோபஸ் உருவத்தில், அதாவது நடுவில் வந்து ஒரு மைய கண்காணிப்பு அறையை வச்சு சுற்றி வந்து ஒரு 7 பிளாக்ஸ் வச்சு இந்த அறைகளை வந்து கட்டியிருக்காங்க. இது ஒன்று ரொம்ப கவனமாக ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு பேச முடியாத மாதிரியும், அதோட ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா கூட யாரையும் பார்த்து பேச முடியாத மாதிரியும், யாரும் யாரோடையும் சேர்ந்துடக்கூடாதுன்றத கண்காணிப்பில் வச்சு அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கட்டின ஒரு இடம் தான் இந்த செல்லுலார் ஜெயில். இந்த செல்லுலார் ஜெயிலோட முழு கட்டமைப்பையும் பார்வையாளர்களுக்கு பிரதிபலிக்கிற மாதிரி இங்கே டெமோல வச்சிருக்காங்க மியூசியம்ல. இனிமேல் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடணுன்ற தைரியம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும், ஆங்கிலேயர்கள் கொடுக்குற தண்டனையெல்லாம் ரொம்பவே கொடுமையாக இருந்துச்சு. அதில் ஒன்று தான் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த சிறை கைதிகளை எல்லாரையும் உணவு குழாய் மூலமாக ஒரு டியூபை செலுத்தி, உணவு அப்புறம் பால் அது போன்ற எல்லாத்தையும் வற்புறுத்தி செலுத்தி உணவு குழாய் அடைச்சே சாகடிச்சிருக்காங்க. இந்த 7 பிளாக்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சென்டரில் ஒரு கண்காணிப்பு மையம் இருந்திருக்கு. அந்த கண்காணிப்பு மையம் மூலமாக ஒரே ஒரு காவலாளி இருந்துட்டு 7 பிளாக்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு உயரத்தில் அதை வந்து வடிவமைச்சிருந்திருக்காங்க. இந்த முழு கட்டடத்தையும் வடிவமைச்சு கட்டி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 10 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. அது 1906 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கட்டடத்துக்காக 8 லட்ச ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ஆனால் 10 லட்சம் வரைக்கும் ஆயிருக்கு அவங்களுக்கு. ஒரு ஒரு செல்லும் ரொம்ப கவனமாக பார்த்து வடிவமைச்சிருக்காங்க. சிறை கைதிகளோட ஆள் உயரத்துக்கு மேலே தான் அதோட ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வழியாக கூட வந்து அவங்க இன்னொருத்தரை பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத மனசில் வச்சும், அந்த ஒரே செல்லுக்குள்ளே மட்டும்தான் அவங்க வந்து மாலை வேளையில் பாத்ரூம் போகிறது அப்புறம் சாப்பிட்றது எல்லாமே உள்ளேயே வச்சுக்கணும், அவங்களோட உலகமே வந்து இந்த ஒரே ஒரு அறையாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத வடிவமைச்ச ஒரு சிறைச்சாலையும் இந்த சிறை அறையும் தான் இந்த கட்டடம். அந்தமானில் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அந்த தேங்காய் எல்லாத்தையும் வச்சு இங்கே உள்ள சிறை கைதிகளை வேலை வாங்கி செக்கு இழுக்க வச்சுருக்காங்க. அதாவது ஒரு காளமாடை வச்சு அந்த செக்கை இழுத்து எண்ணெய் பிழிஞ்சா ஒரு நாளைக்கு 2-4 லிட்டர் அதிகபட்சம் நம்ம எடுக்கலாம். ஆனால் இங்கே உள்ள சிறை கைதிகள் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் எண்ணெய் கண்டிப்பாக செக்கிழுத்து பிழிஞ்சே ஆகணும். அப்படி செக்கிழுக்க தவறினவங்களுக்கு அதோட தண்டனைகள் செக்கிழுக்கிறத விட ரொம்ப கொடுமையாக இருந்ததாக தான் இருந்தது இங்கே. அது
அது மட்டும் இல்லாமல் இங்கே சிறை கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட உடை கூட தண்டனையாக தான் இருந்தது. இந்த சாக்கு உடை கூட தண்டனைக்காக கொடுக்கப்படுற ஒரு உடை தான் சிறை கைதிகளுக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கைதிகளை தண்டிக்கணும், அவங்கள வந்து அடக்குமுறையை கையாளணும், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்றத வடிவமைச்சு பிரிட்டிஷ்காரவங்க செஞ்சப்பையும் அவங்க உல்லாசமாக வாழ்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து ராஸ் ஐலாண்டில் ஒரு ஆடம்பர பங்களா, மதுபானங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு லக்ஸுரியஸ் லைஃப்பாக அவங்க வாழ்ந்துட்டு வந்திருந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் துன்புறுத்தப்பட்டு ரொம்ப வேதனைப்படுத்தி கொல்லப்பட்டு இங்கே நம்மளுக்காக சுதந்திரத்துக்காக போராடின ஒரு ஒரு தியாகிகளும் பண்ண கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம நினைவு கூர்ந்தே ஆகணும். ஒரு முறை அந்தமான் சிறைக்கு கைதியாக வந்துட்டா அவங்க திரும்பி போகிறத பற்றியோ தன்னோட குடும்பத்தை பற்றியோ நினைச்சே பார்க்கக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் பிரிட்டிஷ்காரவங்களுக்கு மோட்டிவாக இருந்தது. இந்த தூக்கு மேடை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகபட்ச தண்டனையாக இருந்தது. ஒரே நேரத்தில் மூணு பேரை தூக்கிலிடுறதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்ச ஒரு தூக்கு மையம்தான் இந்த இடம். தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட உடல்கள் வந்து கீழே இறங்கிடும். கீழே இறங்கினதுக்கப்புறம் இது வழியாக கீழே போயிட்டு அவங்களோட உடல்களை மீட்டெடுத்து தகனம் செஞ்சுருவாங்க. சுற்றி கடல் சூழ்ந்த இந்த சிறைச்சாலையை ஸ்பெஷலாக வடிவமைச்சதே இங்கிருந்து யாரோ தப்பிக்கணும்னு நினச்சா கூட கடலில் குளிச்சு செத்து தான் போகணும். எப்படி இருந்தாலும் இந்த சிறைச்சாலைக்கு வந்துட்டால் சாவு உறுதி அப்படின்ற பிரதிபலிக்கிறது ஒரு விதமாக தான் இந்த இடத்துல சிறைச்சாலை வடிவமைச்சிருக்காங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் அந்தமானும் அந்தமானில் உள்ள இந்த செல்லுலார் ஜெயிலும் இந்தியர்களை தண்டிக்கிறதுக்காகவே யூஸ் பண்ண ஒரு இடமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்டிருந்து ஜப்பான் வந்து அந்தமானை கைப்பற்றிட்டாங்க. அப்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1945 அந்தமான் வந்தடைஞ்சிட்டு நம்மளோட இந்திய சுதந்திர கொடியை முதன் முதல்ல அந்தமானில் ஏற்றி வச்சுருக்காரு. இந்த மியூசியம் வந்து செல்லுலார் ஜெயிலோட முன்னாடி ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள சிறை கைதிகள், அதாவது நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றின அந்த தகவல்களையும் அவங்களுடைய நேம், அவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள் அதெல்லாம் பிரதிபலிக்கிற ஒரு இடமாகவும் ஒரு மியூசியமாகவும் தான் இந்த இடம் இருக்குது. இன்னும் வந்து விரிவான தகவல்களுக்காக இந்த மியூசியமில் நம்ம கொஞ்சம் நேரம் செலவழித்து யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும், நம்மளோட வீரர்களை பற்றியும் நம்மளோட தியாகிகளை பற்றியும். தேசப்பற்றுன்றது நம்மளோட மனசில் ஏதோ ஒரு அடியில் இருந்தாலும் பெருசாக நம்ம தேசப்பற்றுன்னு வெளியே காட்டிக்க மாட்டோம். ஆனால் இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த நினைவிடத்தில் நம்மளோட தேச தியாகிகள், அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பட்ட கஷ்டங்கள், அவங்களோட ஒரு ஒரு தண்டனைகள் இதெல்லாம் கேட்கும் போதும் அந்த இடங்களை பார்க்கும் போதும் நம்ம மனசை கண்டிப்பாக உரைய வச்சிருது. அந்த இடத்த விட்டு நம்ம வரும்போது அந்த வழியோடையும் அந்த மனசில் அந்த சுமையோடையும் தான் நம்ம கண்டிப்பாக வெளியேற முடியும்.
இப்படி நம்மளுக்காக சிறைச்சாலையிலையும் சரி வெளியிலையும் சரி இந்திய சுதந்திரத்துக்காக போராடின நம்மளோட தியாகிகளையும் போராட்ட வீரர்களையும் நம்ம கண்டிப்பாக ஒருமுறையாவது நம்ம வாழ்க்கையில் நினைவு கூர்ந்தாகணும். அதுவும் இந்த நினைவிடத்தை நம்ம ஒருமுறையாவது பார்த்துட்டு அவங்க அனுபவித்த தண்டனைகளையும் அவங்களோட கஷ்டமான அந்த நெருக்கடி காலங்களையும் நம்ம உணர்கிறதுக்கு இந்த நினைவாலையை நம்ம ஒரு தடவை நம்ம விசிட் பண்ணி ஆகணும். இதுவரை நான் சேகரித்த எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் வந்து பதிவு செஞ்சுருக்கேன். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.